Hi guys, welcome to my channel Unique Amaze. In this video, we will talk about silk grooming tips. So, silk grooming tips are head to toe, we will groom the appear and the tips. And we will change the changes in our lifestyle. We will groom the appear and the tips in this video. So, we will talk about the basic level. So, beautify பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத ஷேர் பண்றேன் சோ இப்ப பேசிக்கான டிப்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஹேர் கட் அப்படினு சொன்னாலே நம்ம வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் வந்து ஞாபகத்துல வச்சிட்டாலே போதும் சோ ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து பார்க்கிறதுக்கு ட்ரையாவும் ஃப்ரிசியாவும் இல்லாம இருந்தாலே நம்மளோட ஃபேஸோ சரி நம்மளோட ஹேரோ சரி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சோ வந்து ஃப்ரிசியாவும் ட்ரையாவும் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து பண்ணனும் சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்றது இன்னொன்னு வந்து சீரம் அப்ளை பண்றது ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அப்ளை பண்றது அப்படின்றது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு சோ அட்லீஸ்ட் நம்ம வந்து வீக்லி த்ரைஸ் இல்லனா வீக்லி ட்வைஸ் வந்து தல குளிக்கணும் சோ இந்த எப்பலாம் நீங்க தல குளிக்கறீங்களோ அதுக்கு முத நாள் நைட் ஹேர்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ளை பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல கொஞ்சமா அப்ளை பண்ணாலே போதும் அதாவது உங்க தலைக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அது அப்படியே வந்து பின்னி போட்றலாம் சில பேர் பாத்தீங்கன்னா ரிப்பன் வச்சு பின்னி போடுவாங்க சோ அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் லெவல் என்னவோ நீங்க அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அத நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஷாம்பு வேணா யூஸ் பண்ணுங்க என்ன கண்டிஷனரா யூஸ் பண்ணுங்க தலை குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 50% dry ஆனதும் நீங்க ஹேர்ல சீரம் அப்படிங்கற ஒரு விஷயம் கண்டிப்பா அப்ளை பண்ணனும் சோ ரூட்ல படாம ஜஸ்ட் உங்களோட ஹேர்ல மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதும் இந்த மாதிரி அப்ளை பண்றதால உங்களோட ஹேர்ல இருக்க பிரேக் அவுட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம் அண்ட் டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்மூத்தாவும் ஷைனிங்காவும் இருக்கும் சோ அதுக்காக இந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் ஐப்ரோஸ் வந்து நீங்க ரெகுலரா பண்றவங்களா இருந்தீங்கன்னா எப்பெல்லாம் வளருதோ அப்பெல்லாம் போய் நீங்க பார்லர்ல பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் நீங்க பார்லர்ல போய் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஷேப்க்கு வந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்பெல்லாம் வந்து வளருதோ அப்போ நீங்க ஒரு பிளக்கர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் ஐஸ்க்கு வந்து நீங்க ஸ்பெஷலா வந்து கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கண்டிப்பா சொல்வேன் சோ எப்பெல்லாம் உங்களால முடியுதோ அப்பெல்லாம் வந்து கண்ணுல கொஞ்சமா விளக்கண்ணியோ இல்ல நல்லெண்ணியோ இல்ல வந்து தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து கண்ணுக்காவது ஒரு ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க கொடுக்கணும் சோ நீங்க வந்து நிறைய ஐ ஜெல் எல்லாம் விற்குது பட் அதெல்லாம் விட நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றது இந்த மாதிரி ஆயில் தான் சோ நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் ஐஸ் அப்படின்றது நம்மளோட ஃபேஸ்லயே வந்து ஒரு ஃபீச்சரைஸ்டான ஒரு விஷயம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணதும் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லலாம் சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஆக்ட்ரஸா இருக்கட்டும் இல்ல நம்ம அம்மாக்களா இருக்கட்டும் கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல மை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்திருக்கவே இருக்காது சோ இந்த காலத்துல நம்ம காஜல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் காஜல் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 100ல ஒரு 97 பேராவது வந்து கண்டிப்பா நம்ம காஜல் வந்து யூஸ் பண்றோம் சோ காஜல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணை வந்து கொஞ்சம் டிஃபைன்டாவும் அழகாவும் காட்டுது சோ அதனால வந்து காஜல் அப்ளை பண்றது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு சோ அது வந்து ஒரு மேஜரான ரோல் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் சோ ஐஸ் வந்து யூஸ்வலாவே நல்லா இருக்கும் பட் அதை டிஃபைன்டா காட்டுறது இனிமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் ஐலைனர் வந்து கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பெருசா இஷ்டம் இல்லை சோ நான் ஐலைனர் யூஸ் பண்றதுக்கு பதிலா டைட் லைன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிப்பேன் சோ டைட் லைன் அதுக்கான வீடியோ வந்து நான் செப்பரேட்டா அப்லோட் பண்றேன் ஜஸ்ட் இப்போ வந்து இன்ஃபர்மேஷனா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ அதுதான் ஐஸ்க்கானது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோஸ் நோஸ்ல இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப அசிங்கமா வந்து காட்டும் சோ அதை ரிமூவ் பண்றதுதான் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணும்போது கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்லயே வந்து நல்லா ஸ்ட்ரீம் வந்து பண்ணிக்கோங்க அதாவது ஆவி பிடிச்சிக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா படுற மாதிரி ஆவி பிடிச்சிக்கோங்க ஆவி பிடிச்சிட்டு அவங்க ஆக்சுவலா வந்து பாத்துக்கீங்களா ஒரு ஸ்டீல் கம்பி ஒன்று வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு ஸோ நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் கூட கொடுக்குறேன் ஸோ அதை நீங்க வாங்கிட்டு நீங்க எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணீங்களோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் இன்கேஸ் எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னா திருப்பியும் நல்லா ஆவி பிடிங்க
ஆவி பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதால உங்களோட நோஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், கிளீனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கோக்னட் ஆயில் அப்படி இல்லாட்டினா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து ட்ரையாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸும் சரி இல்லை நம்மளோட அப்பியரன்ஸும் சரி பார்க்கறதுக்கு ரொம்பவே டல்லாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லாட்டினா மந்த்லி ட்வைஸ் வந்து நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்றத நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட ட்ரைனஸ் இஷ்யூ வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அண்ட் நம்மளோட லிப்ஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுகர் சிரப் இருக்கு இல்லையா அதை வந்து உங்களோட லிப்ஸில் வந்து நீங்கள் ரெகுலராக அதை நான் சொன்னேன்ல வந்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் விசிபிளாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட லிப்ஸ்ல வந்து ஒரு நல்ல லிப் பாம் இல்லட்டினா லிப் கிளாஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும் உங்களோட லிப்ஸ் பாக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்து ஹேர். நமக்கு எங்கெல்லாம் வந்து அன்வான்டா ஹேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஆப்ஷன். பிகாஸ் அந்த ஆர்டர் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து ரிமூவ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேக்சிங் இல்ல ஷேவிங் இல்ல நிறைய கிரீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வீட் அந்த மாதிரி நிறைய கிரீம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் பார்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்றத அவசியமா அப்படின்னு கிட்டா இல்லை, காலில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கிட்டா இல்லை, பட் ப்ரைவேட் பார்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஹேர்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயம். நம்ம கை கால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படிலாம் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்லேயே பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெயை வந்து உங்கள் கையில் காலில் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ஃபீலிங் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் தடவிக்கலாம். அது வந்து ஒரு பெஸ்டான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லி சொல்வேன். அண்ட் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்ஸில் இல்லை ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோஷன்ஸ் க்ரீம் டைப்பில் விற்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கை காலில் நெயில்ஸை வந்து ட்ரிம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம ட்ரிம் பண்ணாமல் இருக்கிறதால நம்ம நகத்துக்கு இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அழுக்கு சேரும். ஸோ நம்ம சாப்பிடும்போது அது நம்மளே போகிறதால நமக்கு வந்து நிறைய டிசீஸ் இல்லட்டினா லூஸ் மோஷன் ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது ஒரு அன்ஹைஜினான விஷயமும் கூட. அடுத்து நெயில்ஸில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேண்டட்ரி விஷயம். அது அழகு அப்படின்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்வேன். பிகாஸ் நம்மளோட நகத்தை வந்து அது சொத்தையாக்காம பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கை கால்ல வந்து நீங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்றது ஒரு மேண்டேட்டரி விஷயமா வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல அப்ளை பண்றது எந்த அளவுக்கு குட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும்னு தெரியல. ஸோ அந்த கை சொத்தையான பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கும் எனக்கு வந்து பதில் இல்லை. பட் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல அப்ளை பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்கேஸ் நீங்க ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹெட் டு டோ எப்படி நம்மளை வந்து க்ரூம்டாக கட்டிக்கலாம் அப்படின்றதுக்கு பேசிக்கான டிப்ஸ்லாம் நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.